வீரா, மகாராணி அம்மாவை நான் தான் இங்க அனுப்பி வச்சேன். அவங்களால ஏற்பட்ட நிலைமை அவங்க பார்க்கணும் தான். ககனா, எனக்கு அடி எதுவும் படல, ஆனா திடீர்னு இப்படி எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னு தான் புரியல. நானும் காதல் வசனம் என்கிட்ட வேண்டாம். என்னாச்சு வீரா, நான் உன் பக்கத்துல வர்றதே உனக்கு பிடிக்கலையா என்ன? எப்போ பாரு என்னை விட்டு விலகியே போறான். நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இனிமே நீயும் நானும் தான். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். என்ன வீரா, என்னை விட்டு ஏன் விலகி போற? அப்படின்னா இப்பவும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவள? எந்த பொண்ண சொல்ற? என்ன கல்யாணம்? நான் ரொம்ப தெளிவா கேட்டா, நீ எல்லார் முன்னாடியும் அவ பேர் தான் சொன்ன. நான் யாரோட பேர சொன்னேன்? நீ யாரோட பேர சொன்னேன்னு உன்னால சொல்ல முடியாதா? சந்திரகாந்தா, ஓ முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, நீ அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய வீரா? நீ வந்து முதல்ல உட்காரு. ககனா, பொண்ணும் பையனும் அதிகமா சோமபானம் குடிக்க கூடாது. அப்படி குடிச்சா அவங்க வாழ்க்கையில இல்லாதது கூட அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப பாத்தியா, என் வாழ்க்கையிலே இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி இப்ப தெரியுது. இங்க பாரு ககனா, சோமபானத்தை அளவா குடி, இல்லைன்னா இதான் நடக்கும். நம்ம கொண்டாடியே ஆகணும் வீரா. நாம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போறத என்னால இப்பவும் நம்பவே முடியல. வா, இந்த இனிமையான நேரத்தை நம்ம கொண்டாடலாம். எனக்கு ஏன் இந்த முறையெல்லாம் நடக்குது? அந்த சூர்யா, அந்த சூர்யாவோட முகத்தை பார்த்தா எனக்கு அவளோட முகம்தான் தெரியுது. ஏன் எனக்கு இப்படி தோணுது? அத்தனை பேருக்கு முன்னாடி சபையில என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இப்ப உங்க பையனுக்கு என் பொண்ணை கேக்குறீங்களே, இது என்ன நியாயம்? எப்படி உங்களால யோசிக்க முடியுது? நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என் பையன் ரொம்ப கோபக்காரன் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். நான் அவனோட அம்மா, அவனோட குறை நிறை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது அவன் அம்மா இல்ல, விஜயநகரத்து மகாராணி. நான் என் நாட்டோட எதிர்காலத்தை மட்டும்தான் பாக்குறேன். என்னோட மகன் தான் நாளைக்கு விஜயநகரத்து ராஜா. இந்த விஜயநகரத்தை அவன் தான் ஆள போறான். இதுவரைக்கும் அவனை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு வீரமான பொண்ணு இருந்தா, அதுதான் நான், அவனுடைய தாய் ராணி ஐராவதி. அதே பொறுப்ப, அதே நெருப்ப, அதே நேர்மைய இன்னைக்கு நான் உங்க பொண்ணு கிட்ட பார்த்தேன். ஒரு ராணிக்கு இருக்க வேண்டிய எல்லா குணமும் அவகிட்ட இருக்கு.
எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவ அவ தன்னோட சக்தினாலையும் துணிச்சல்னாலையும் நிச்சயமா என் பையனுடைய எதிர்காலத்தை மாத்தி ஒரு ராணியா விஜயநகரத்தை ஆளுவா. இப்படி ஒரு பலம் வாய்ந்த ராணிதான் என்னோட விஜயநகரத்துக்கு ரொம்ப தேவை. என்னோட தீராவுக்கு ஏகப்பட்ட சம்பந்தங்கள் வருது, ஆனா நான் எந்த சம்பந்தத்தையும் ஒத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தீராவை விட என்னோட நாடு மேலதான் கண்ணு. ஆனா உங்க பொண்ணுக்கு பணத்து மேலயோ என் அரசு மேலயோ ஆசை இல்ல. நல்லவ இவ. இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்துதான் அந்த பண்பும் அன்பும் இந்த துணிச்சலும் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவ தான் விஜயநகரத்து ராணி ஆகணும். இது ஒரு தாயோட நம்பிக்கையோ முடிவோ இல்ல, ஒரு ராணியோட சிந்தனை. நீங்க ஒரு மகாராணியா சிந்திக்கிறீங்க, ஆனா நான் ஒரு அப்பாவா யோசிக்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணை தெரிஞ்சே ஒரு பாழுங்கிணத்துல தள்ள விரும்பல. இந்த சம்மதத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. வாமா போலாம். நில்லுங்க. தயவு செய்து என் வேண்டுகோளை கொஞ்சம் பரிசீலனம் பண்ணுங்க. என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் ஒத்துக்க மாட்டா. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். என்ன எனக்கு விருப்பந்தான். நாட்டு மக்களோட தலையெழுத்தையும் மாத்தலாம். நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். விஜயநகரத்தோட தலையெழுத்தையும் நான் மாத்துவேன். மகாராணி அம்மா சொல்றதும் சரிதான். விஜயநகரத்துக்கு சக்தி வாய்ந்த ராணி தேவைதான். அவளாலதான் நாட்டு மக்களை காப்பாத்த முடியும். நம் மக்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன். அதுக்காக நான் பாழுங்கணத்துல குதிக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் சரி, நான் குதிக்க தயாரா இருக்கேன். நான் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் தீராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். நீ சம்மதம் சொன்னதை மதிச்சு நான் இன்னைக்கே இந்த கல்யாண வேலைகள் அத்தனையும் ஆரம்பிச்சிடுறேன். மகிழ்ச்சியா ரொம்ப சீக்கிரமா இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? அது என்ன? உங்க பையன் செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். என் புது வாழ்க்கையோட ஆரம்பமே வெறுப்பா இருக்க கூடாது. அவரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா அவர் செஞ்சதை எல்லாமே முன் கோபத்தாலதான் என் மனசு ஏத்துக்கும். உங்க பையன் எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரா? ஆமா, கண்டிப்பா. அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருமா. அவன் கெட்டவனே கிடையாதுமா. என் தீரா ரொம்ப நல்லவன். சரி, நான் கெட்டவங்களுக்கு தான் கெட்டவன், ஆனா நல்லவங்களுக்கு நான் ரொம்ப நல்லவன். என் தீராக்கு சீக்கிரமாவே வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது. உன் தலையெழுத்தே மாறிடும். நீ அரசன் ஆயிடுவ. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு முக்கியமான வேலையை செஞ்சாகணும். என்ன? என்ன? ஆமா, அவ தீராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவன்னு நினைச்சேன். என் தோழி சந்திரகாந்தா மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நான் நினைச்சதுதான் தப்பா போச்சு. என் தோழி சந்திரகாந்தா மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பணம் அரசு ஆட்சி இதெல்லாம் நல்லவங்க மனசு கூட கெட்டதா ஆக்கிடும். இல்ல, அவங்க அப்பா சந்திர நகர்ல பெரிய செல்வந்தர்னு நீ சொன்னீங்க, அவர்கிட்டதான் அப்ப நிறைய பணம் இருக்குமே. ஆமா, அப்படி இருந்தும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளே. அப்ப ஏதோ இருக்கு, அதனாலதான் அவ அப்படி சொல்லியிருக்கா. இல்ல, நீங்க அவளுக்கு வாக்கு கொடுத்தா நீங்களே அதை நிறைவேற்றுங்க. நான் அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க அவ்வளவு தூரம் எனக்கு சொன்னதுனாலதான் நான் அவளை கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். அதுவே பெரிய விஷயம். அன்னைக்கு மட்டும் நீங்க வராம இருந்தா நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அவ என்ன அவமானப்படுத்தினதுக்கு பதிலா அவளை நார் நாரா கிழிச்சிருப்பேன். நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டேமா. தீரா, 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 கொஞ்சம் கேளு. நான் உன்னை கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வைப்பேன் தீரா. நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என் சூழ்ச்சியில உன்னை நிறுத்தி மன்னிப்பு கேட்க வைப்பேன்.
அவன் நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் தீர அசுரன்றது அவளுக்கு தெரியாது. அவளை அவன் கொன்னுடுவான். அவகிட்ட தீராவை பற்றி நான் உண்மையை சொல்லணும். அவன் நல்ல பொண்ணு தான். ஏதாவது பண்ணு, தீரா ஒரு அசுரன், அவகிட்ட போய் சொல்லு. என்னது நானா? ஆனால் நான் எப்படி போய் சொல்கிறது? எப்படியாவது சொல்லி ஏதாவது பண்ணு. அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக பெற்றக்கூடாது. ஏதாவது பண்ணுவோமா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. போ. சாரி. நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் உன்னை போகவும் விட மாட்டேன். அப்பா, நான் போயே தேருவேன். இல்லை சூர்யா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இங்கே பாருமா, எல்லாம் தெரிஞ்சோ பாழுங்கடத்தில் நீ விழுறது என்னால் பார்க்க முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? அவங்க அசுர குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த நகரத்தில் இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சோ உன்னை பலி கொடுக்க என்னால் முடியாதுமா. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா? உங்ககிட்ட தான் பேசுகிறேன் சூர்யா. என் பேச்சை மீறி நீ எங்கேயே போகக்கூடாது சூர்யா. நான் இவ்வளவு சொல்லிய உன்னை இங்க பாருமா, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் உன்னை இழக்க விரும்பலம்மா. அந்த அசுரனை நீ கல்யாணம் பண்ணாதம்மா. உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. இல்லப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. அது மட்டும் இல்லைப்பா, அவன் ஒரு அசுரன் எனக்கு தெரியும்.